உலகெங்கும் உள்ள சினி சினியர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் சினிமாவில், தமிழ் சினிமா இல்லை, பொதுவாக சினிமாவிலேயே ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேர் இருக்கும். சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ஒரு சின்ன டிசினில் வந்து போவாங்க, டாக்டர், போலீஸ் ஆஃபீஸர், அதுக்கு வந்து பேர் வைக்க மாட்டாங்க. இருந்தாலும் பெரும்பாலான கேரக்டருக்கு பேர் இருக்கும். அதே ஹீரோ கேரக்டருக்கு கண்டிப்பாக பேர் இருக்கும், அது சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த ஹீரோ கேரக்டருடைய பெயரையே படத்துக்கு டைட்டிலாக வைக்கிறதும் நம்ம பல படங்களை பார்த்துருக்கோம். ஆனால் இதே தமிழ் சினிமாவில் ஹீரோவுக்கு பேரே வைக்காமல் சில படங்கள் வந்திருக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல 1983 பாக்யராஜ் அவர்களுக்கு வெளியான முந்தானே முடிச்சு. இந்த படத்தில் பள்ளிக்கூட வாத்தியாராக படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கேரக்டர்களும் கே சவுந்தர் அவர்கள், கூட வேலை பார்க்குற தீபா, மற்றவர்கள், ஊர் மக்கள் எல்லாருமே வாத்தியார் வாத்தியார் தான் கூப்பிடுவாங்க. அவர் கடைசி வரைக்கும் அந்த படத்தில் அவர் பேர் என்னன்னு சொல்ல மாட்டார். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த படம் பெரிய வெற்றி பெற்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து இதே கே பாக்கியராஜ் 1991 பவுன் பவுன் தான் அப்படிங்கிற படத்தில் டைரக்ட் பண்ணி ஹீரோ அடிச்சிருந்தார். அதில் வந்து குலதெய்வ ராஜகோபாலுடைய மகன் சின்ன வயசில் மின்தி கோடி போய் இறந்துருவான். அந்த பையனுடைய நண்பனான பாக்கியராஜ் நான் தான் அந்த குலதெய்வ ராஜகோபால பையன் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு வருவார். குலதெய்வ ராஜகோபாலுடைய பையன் பேர் சின்னசாமி. அதனால் அவர் குலதெய்வ ராஜகோபால் வந்து பாக்யராஜ் சின்ன சின்னன்னு கூப்பிடுவார். அவருடைய பாக்யராஜ் தங்கையான சாரதா அப்படி தான் அண்ணன் கூப்பிடுவார். முறைப்பின்னான ரோஹிணி மாமான்னு கூப்பிடுவாங்க. இதெல்லாமே ஒரு மற்ற ஊர் மக்கள் எல்லாம் மிலிட்ரி மிலிட்ரின்னு கூப்பிடுவாங்க. மிலிட்ரியிலே வந்திருக்கனால இடைவேளை போது பாக்யராஜ் யாருன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு குலதெய்வ ராஜகோபால் என்ன சொல்லுவார்னா, என் மகன் செத்தாலும் நீ தான் என் மகன் அப்படின்னு சொல்லி சின்னனே கூப்பிடுவார். மற்ற மக்கள்லாம் மிலிட்ரி மிலிட்ரின்னு கூப்பிடுவாங்க. இது கடைசி வரைக்குமே இப்படியே கொண்டு போயிருப்பார் அவர் பேரை சொல்லாமலே. ஆனால் அது முந்தாயம் முடிச்ச அளவுக்கு அவ்வளோ பரபரப்பாக பேசப்படலன்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த முயற்சி பாராட்டணும். அடுத்தது 2009 வெளியான உன்னை போல் ஒருவன், உலகனான கமலஹாசன் தயாரித்து ஹீரோ அடிச்ச படம். இது வந்து தசாவதாரம் படத்துக்கு அடுத்து வந்த படம். தசாவதாரம் படத்தில் 10 கேரக்டர், 10 பெயர்கள், 10 கெட்டப் அப்படின்னு நடித்தவர். இதில் ஒரே கேரக்டர், ஒரே கெட்டப், இன்னும் சொல்ல போனால் ஒரே ட்ரெஸ் படம் இருக்காருக்கு. இது பேரும் சொல்ல மாட்டார். உன் பேர் என்ன, பேர் என்னன்னு மோகன்லால் ஃபோனில் கேட்கும்போதெல்லாம் ஏதோ பேர் வச்சுங்க, பேராக முக்கியம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடுவார். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவார். அப்போ வந்து இப்போ சீனிவாச ராமானுஜம் அப்படின்னு சொல்லுவார். அது உண்மையான பேர் அப்படின்னு தெரிஞ்சிடும் கதையில். மோகன்லால் கமல்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிற மாதிரி கிளைமாக்ஸ் காட்சியிருக்கும். அப்போ ஐ ஆம் ஐஜி மாறன் அப்படின்னு சொல்லி கை கொடுப்பார் மோகன்லால். கமல் சார் அவர் பேரை சொல்கிற மாதிரி ஆனால் டக்குன்னு சீன் கட் ஆகிடும். மோகன்லால் வேறு இடத்த சொல்லுவார், அவர் தன்னோட பேரை சொன்னார், பேரா முக்கியம், மனசங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த படம் முடிஞ்சிடும். கமல் தன்னுடைய திரையுல வரலாற்றில் பேரே இல்லாமல் நடித்த ஒரே படம் சொன்னார் இந்த படத்தில். இது போல் ஹீரோ பேர் சொல்லாமல் இருக்கும் படங்கள் வேறு மொழி சில வந்திருக்கு. அதை பற்றி அடுத்த மாதிரி சொல்கிறேன். இது போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுகளை கீழே தெரிவிங்க. என்றும் உங்கள் ஆதரவு விரும்பும் வேல்முருகன்.